ஹாய், நான் டாக்டர் சுரேஷ் பங்க் கோயிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இதில் ரேங்க் அதிகமாக குறையுமா, ரெண்டு வீடியோ நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதில் டீட்டெயில்டான அனாலிசிஸ் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் கட் ஆஃபுக்கு, நீங்கள் ஏதோ நம்பர் நிறையா சொன்னீங்க சார், ஏன் கட் ஆஃபுக்கு என்ன நடக்கும் டேரெக்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போவும் சொல்கிறேன், இதில் கட் ஆஃப் குறையிறதுங்கிறதையும் பார்க்க முடியுது, கட் ஆஃப் அதிகமாகிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பேசுகிறதுக்கும், அதாவது ரேங்க் லிஸ்ட் வராதுமே நம்ம பேசுகிறதுக்கும், ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் துல்லியமாக பேசுகிறதுக்கான அந்த முக்கியமான பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப் டு 195, நான் 200 to 195 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். 200 அப்படிலேருந்து 195 வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியல. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை, அங்கும் இங்குமாக ஒரு 0.5 முன்னாடி பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 195 கட் ஆஃப் எடுக்கிற வரைக்கும் நல்ல கல்லூரிகள், டாப் லெவல் க்ரீமி லெவல் கல்லூரிகள் கண்டிப்பாக கிடச்சிடும், சரிங்களா? அதில் மாற்றமே இல்லை. ஸோ ரொம்ப கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சென்டர் கோர்சஸ் நிறையா இருக்கிறதுனாலையும் இந்த இசி ட்ரிபிள் போன்ற அந்த பிரான்ச் மேலே உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் பேசும்போது இப்போ கேட்குறாங்க, கொஞ்சம் இசி இப்போ எப்படி சார், ட்ரிபிள் எப்படி சார், ஈவன் இஎன்டிஎல் எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் காலேஜில் ஃபிட் ஆகிடுவீங்க. வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு யோசிச்சா மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி வரவுடைய கட்டாயம் இருக்கும், பட் அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய கம்ப்யூட்டர் சீட்ஸ் வந்து இந்த வருஷம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 22,000 சீட்டுக்குள்ள ரைஸ் ஆயிருக்கு, அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ 195 கட் ஆஃப் வரைக்கும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பெரிய டிஃபரன்ஸ். போன வருஷம் 195 எனக்கு கிடைச்சா என்ன கிடைச்சதோ அதே இந்த வருஷமும் கிடைச்சிரும், ஓகேங்களா? இதில் என்னென்னா, இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், என்னுடைய பாயிண்ட் நான் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறது நினைக்கிறதுன்னா, இந்த 195 ஒரே மாதிரி கிடைக்கும்போது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஆரம்பித்ததுனால இன்னும் நல்ல நல்ல பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம். 190 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷத்தில் 190.5 இங்கே 0.5 குறையுது. அந்த ஒரு 190.5 போன வருஷம் கிடைச்சதுனா இந்த வருஷம் 190 கிடைச்சிடும். ஸோ அதுதான் நீங்கள் 2023 அந்த புள்ளி வரவங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது. 185 கட் ஆஃபாக இருந்தால் போன வருஷம் கூட கம்பேர் பண்ணும்போது 1 குறையுது. ஸோ இப்போ ஹையர் லெவல்லேருந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. 200 ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதுலேருந்து 195 வரைக்கும் ஒரு 0.5 டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக பார்க்க முடியுது. 190 ஒரே அளவுக்கு மெயின்டைன் ஆகுது அல்லது ஈக்குவலண்ட்டாக வருது. 190 கீழே 0.5 மறுபடியும் குறையுது. 185 1 டிஃப்ரென்சஸ் இருக்குது, போன வருஷத்துக்கு அப்புறம் 1 டிஃப்ரென்சஸ் இருக்குது. 180 கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா 1.25 டிஃப்ரென்சஸ் வருது. 176 கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அகைன் 2.5 அதாவது 1.5 177.5 போன வருஷம், அது இந்த தடவை 176 கிடச்சிடும். அப்போ 1.5 குறைச்சிக்கலாம். 165 பார்க்கும்போது அகைன் 1 குறைச்சி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. 160 போன வருஷம் எடுத்தவங்களுக்கு இந்த வருஷம் அதே 160. அப்போ நான் நல்லா திருப்பி ஃபைனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா, 195 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 160 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த 160 வரைக்குமே கட் ஆஃபில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லும்பொழுது ஒரு 2-3 வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு இல்லாமல் ஒரு 1.5 அப்படிங்கிறது அதிகபட்சமாக மாறுறது நம்ம பார்க்க முடியுது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் அதிகமாக வந்ததுனால அதை நம்ம கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 2 அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு மைண்ட் செட் பண்ணி ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக இதில் ரெக்கமெண்ட் பண்ண ஆசைப்பட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 155 அப்புறம் தான் அப்படியே டோட்டல் ஷிஃப்ட் மாறுதுங்க. இங்கே தான் காம்படிஷன் அதிகமாக போகுது. போனவரை 153.5 கிடச்சதுன்னா இந்த வருஷம் 2 அதிகமாக தேவைப்படுது அல்லது 1.5 தேவைப்படுது. இந்த வருஷம் 155 இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ 2 இங்கே அல்லது 1.5 இங்கே என்ன ஆகுதுங்க, அதிகமாகுது. 160 கீழே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும். 150 அப்படின்னும்போது போன வருஷம் 146 கிடச்சிருக்கு, 146.5. அப்போ கிட்டத்தட்ட வந்து இங்கே ஒரு 3.5 இங்கே 146 3.5 இங்கே வந்து அதிகமானால் தான் இந்த தடவை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 150 கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிறவங்க போன தடவை 146.5 கிடச்சது உங்களுக்கு கிடைக்க வந்துடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, ரைட்டில்? அப்போ உங்கள் கட் ஆஃப் அதிகமாகுது. அதே மாதிரி 145 பார்த்தீங்கன்னா போன தடவை 139.5 கிடைச்சிருக்கும், ஆனால் இந்த தடவை என்ன ஆகுது, 145 இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது.
அடுத்தது 140 கட் ஆஃப் அப்படின்னு போகும்போது, போன தடவை 132 கட் ஆஃப்கே கிடைச்ச ஒரு காலேஜ் அந்த டிபார்ட்மெண்ட் இந்த தடவை 140 இருந்தால் கிடைக்கும். கிட்டத்தட்ட 140 எட்டு மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 135 கட் ஆஃப் இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்க, ஆனால் போன வருஷம் 125 கிடைச்சவனுக்கே கிடைச்சிருக்கும், 10 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. போன வருஷம் 125 என்ன கிடைச்சதோ அது இந்த வருஷம் 135 இருந்தால் தான் கிடைக்கும். அடுத்தது 130 கட் ஆஃபில் பார்க்கும்போது 117 போனதில் யாருக்கு எந்த சீட் கிடைச்சதோ அது இந்த வருஷம் 130 வாங்கினவங்களும் கிடைக்கும். கிட்டத்தட்ட என்ன ஆச்சுங்க, 13 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது இந்த இடத்துல. ஸோ மார்க் குறைய குறைய காம்படிஷன் லெவல் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, இந்த லோ மார்க்கும் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ 130 ரேஞ்சில் இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா 3+13 மார்க் டிஃப்ரென்சஸ் வந்து வரக்கூடியது நம்ம பார்க்க முடியுது. 125 கட் ஆஃப் பார்க்கும்போது போனதில் 109 என்ன கிடைச்சதோ அது இந்த தடவை 125 கிடைக்கும். அப்போ என்ன ஆச்சுங்க, 16 மார்க் மேலே டிஃப்ரென்சஸ் நமக்கு வந்து இங்கே பார்க்க முடியுது. 120 கட் ஆஃப் போனதில் 100.5 என்ன கிடைச்சதோ அதுதான் இந்த தடவை 120 கட் ஆஃப் இருக்கிறவங்க கிடைக்கும். கிட்டத்தட்ட 19.5 மார்க் வந்து டிஃப்ரென்சஸ் வருது இங்கே. அடுத்து இந்த வருஷம் 115 கட் ஆஃப், போன வருஷம் 91.5 என்ன கிடைச்சதோ அது இந்த தடவை 115 மார்க் எடுத்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அடுத்து 82 கட் ஆஃபுக்கு போனதில் ஒரு காலேஜோ ஒரு கோர்ஸோ கிடைச்சதுன்னா அது இந்த தடவை 110 கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, 110 இதில் ஒரு 28 மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுங்க. 28 மார்க் எடுத்த டிஃப்ரென்ஸ் வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110.82 மாதிரி இருக்குது. அப்புறம் போனதில் 77.5 ஃபைனலாக வரதுக்கு என்ன கிடைச்சதோ அது இந்த வருஷம் 105 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ கீழே வர வர என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்சஸ் காமிக்குது, மேலே பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்சஸ் வரலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அதனால் என்னன்னா இப்போது மேலே இருக்கிறவங்களுக்கான கட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வராதும்போது அந்த இடத்துல நல்ல நல்ல காலேஜஸ்லாம் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த கீழே வரும்பொழுது தான் இவங்க சாய்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறாங்கன்னு போது மேலே இருக்கிற கல்லூரிகளுக்கு இவங்க முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும்போது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 165 கல்லூரிகள் அல்லது 170 கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகளாக பார்க்கப்படுது. இந்த கல்லூரிகள் எல்லாமே உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு, நீங்கள் நினச்ச மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் கிடைச்சிருச்சு அல்லது கிடைக்கும், மிஸ் ஆனால் அட்லீஸ்ட் ட்ரிபிள் இ, இஎன்ஐ, இசிஇ போன்ற விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் நல்ல கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 1-to-1 நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக 9500-6800-4 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. மேலும் இதில் வந்து இந்த 150 கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்களும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில் பண்ணணும் சார், சாய்ஸ் ஃபில் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு கூகுள் லிங்க் அனுப்புகிறேன், அந்த கூகுள் லிங்க் நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு உடனே அனுப்பிச்சிடுங்க 30ஆம் தேதிக்குள்ள. ஏன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் தள்ளி போகுங்கிற ஒரு பாயிண்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்க்கவும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுல டவுட் இருந்தாலும் நாங்கள் போடுறது நம்பிக்கையாக இருக்கும் கரெக்டாக போடுவோம்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் என்னோடய நம்பரில் கால் பண்ணுங்கள், முன்னாடியே புக் பண்ணிவிட்டு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி ப்ராசஸை பார்த்துடலாம். இந்த வருஷம் நம்ம கூட ஒரு 4 பேர் நம்ம டீமில் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னுடைய சூப்பர்விஷன்லையும் மேற்பார்வையில் இருந்தால் அது நடக்கும். ஸோ துல்லியமாக நேர்மையாக எந்த வித பயாசிங் இல்லாமல் நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படும், நல்ல பிரான்ச் சுட்டிக்காட்டப்படும் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில், மார்க்கின் அடிப்படையில் அப்படிங்கிற பாயிண்ட். ஒருவேளை அந்த கல்லூரி உங்களுக்கு பிடிக்கலன்னா மாற்றியும் உங்களுக்கு பிடிச்சமான கல்லூரிகளை ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறேன். முதல் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வெளியில் வந்து தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.